die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? ஜனவரி பூ. ஆமா, ஜனவரி பூவா? ஆமா, ஜனவரி பூ. ஓகே, இந்த வெள்ளை கலர்ல இருக்கு, நிறைய இருக்கும் போல இருக்கீங்க. இது மேல நிறைய இருக்கு. ஆமா, அந்த எஸ்டேட் பக்கத்துல, எஸ்டேட்டுக்கு இந்த பக்கம் நிறைய இருந்துச்சு, அந்த ஒயிட் கலராக இருந்துச்சு, அது எல்லாமே இந்த பூ தானே? சரி, ஜனவரி பூவா? அது ஜனவரி மாசத்துல மட்டும்தான் பூக்கு, வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான். உங்கள் வீடு இங்கே இருக்கா? ஓகே, சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸு, தேங்க்ஸ்மா, ஊரை சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஹரிகரன். எத்தனை படிக்கிறீங்க? அஞ்சாவது. சூப்பர், நல்லா படிங்க. ஆ, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்கள் பேர்? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 9th standard. நல்லா படிங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. ஓகே, பாய். 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 ஓகே, நம்ம எப்படி கீழே போய், நம்ம கீழே போயிடலாங்களா? ஓகே. இது வந்து குறுக்கோலிங்களா? குறுக்கோலியா? சரி. இது இல்லைங்களா? இதில் இந்த யானை சாணங்களா, இந்த இதா மாட்டு சாணமா? பாருங்க, இல்லை இதில் யானை உடச்சு போட்டுங்களா? மேலே பாருங்க, பாருங்க, பஞ்சி, பஞ்சி. ஓ ஓ, பஞ்சி. ஓகே, பருத்தி பஞ்சு மேம்மா? பஞ்சு, பஞ்சு, பஞ்சு. ஓகே, உலகம் பஞ்சு. உலகம் பஞ்சு. ஆ, சரி. நைட்டில் இருக்கு, அப்படியே உடச்சு அப்படியே உள்காட்டிடும். உள்காட்டிடும். ஆ, உள்காட்டிடும். இது வந்து யானை குத்துனதா? யானை குத்து. தந்ததில் குத்திருக்கு? தந்ததில் குத்தி கிழிச்சிருக்கா? கிழிச்சிருக்கு. இது ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு நாள் ஆச்சுங்களா? நாள் ஆச்சு. ஓ, இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ பெரிய மரத்தை ஒரு முட்டு முட்டுனா அப்படியே சாய்ச்சிருக்கு. ஒரு குறுமலாகவும் போட முடியாது. எல்லாமே இதாகிருக்கும். சரிங்க. ஆ, குறுமலெல்லாம் போட்டிங்கன்னா கொடியெல்லாம் வந்து போச்சு, வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட் அப்படியே அடியில் உடத்த அப்படியே சாச்சிரு, வேரோட சாச்சிரு. ஆ, சாச்சிரு, வேரோட சாச்சிரு. மரமே கிடைக்காது, ஒன்றும் நிலைக்காது. மரம் போச்சு, மரம் கூட வந்து இப்போ ஏதாவது குறுமுளை கொடி போட்டிருந்தானா? அதுவும் போச்சு, அதுவும் போச்சு, போச்சு. அது எல்லாமே போயிடும். ஓ ஓ, போலாங்க, போலாங்க. இதான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து யானை வந்து இந்த மரத்தை வந்து தந்தத்தில் குத்தி கிழிச்சிருக்காமங்க. கிழித்து கீழே வந்து பாருங்கள், அதோடய பட்டையெல்லாம் கீழே போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக யானை கிழித்த பட்டை.
இந்த மாதிரி இது சப்போஸ் இந்த கிராமத்தில் இந்த மரத்துலலாம் வந்து குறுமுளக கொடிகள்லாம் போடுவாங்க. குறுமுளக கொடி போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி யானை வந்து இந்த மரத்தை வந்து குத்தி கிழித்து வேரோட சாய்ச்சி விட்டுச்சுன்னா அந்த குறுமுளக கொடியெல்லாம் அத்தனையும் வீணாக போயிடும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னா விவசாயமும் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்து அப்படியே இந்த மலையிலோட வியூ மட்டும் பார்த்துலாங்க. இந்த கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற ரெண்டு கிராமத்தையும் பார்த்து முடிச்சாச்சுப்போம். இங்கே இருந்து ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகளோட வியூ, இந்த மலையில் வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமமும் செம்மனாரை அப்படிங்கிற கிராமமும் இருக்குது. தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் ஏற்கனவே போய் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து ஒரு சூப்பரான கிராமம்தான். இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஒரு ஆறு இருக்குது இந்த இடத்துல கீழே. இந்த ஆறுக்கு அந்த பக்கம் தாளமுக்கை கிராமம், ஆறுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற கிராமம். ஒரே நிசப்தம். இந்த மலையில் குருவி கத்துற சவுண்டு, ஆறில் தண்ணி போகிற சவுண்டு, இது மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சவுண்டு கிடையாது. ஒரு நாய் எங்கே குலைக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது வந்து குறுக்கோளிங்களா? கீழே போகிற குறுக்கோளி. சரி, ஒன்று நம்ம வரும்போது அந்த ரோடு போகிறாங்களா அந்த வழியில் வந்தோம். மெயின் ரோடு, இதில் வந்து குறுக்கு விழுந்து வீட்டுக்கெல்லாம் வந்துடுவாங்க. சரி, கீழே வந்து ஏதாவது பொருள் எடுத்து வந்தால் இந்த வழி தான் வருவாங்களா? இதில் தான் வருவாங்க, தலையை சுமந்துட்டு. எல்லா தலையை சுமந்துட்டு இந்த வழிதான் வருவாங்க. சரி, ஓ சின்ன மலை ஏறதுக்கு ஓடை மாதிரி இருக்கு. ஓலை மரம்னு சொல்லுவாங்க. ஓலை மரங்களா? பலா மரம் மாதிரியே இருக்கும். சரியா, பலாக்காய் மாதிரி. ஆ ஆ, சின்னதாக இருக்கு. ஓ, இதுலையும் காய் இருக்குங்களா? காய் காய் மாதிரியே இருக்கும். ஓ சரிங்க. சின்னதா? ஆ, சோளம் வந்து வேற சொல் இருக்கும். அது சாப்பிடுவாங்களா? ஆ, சாப்பிடுவோம். ஓ, என்ன காய் சொன்னீங்க பேர்? இது வந்து ஓலக்காய். ஓலக்காய்னு சொல்லுவாங்களா? ஓ, இது எப்போ சீசனு? அது ஒரு சீசன் தான். அது ஒரு சீசன் தான், இப்போலாம் இல்லை. இல்லை, அது ஒரு டைமுக்கு தான். ஓகே ஓகே, வரும். இது எங்கேயுமே வெளி வியாபாரத்துலாம் போகாது, இந்த காட்டுக்குள்ளே மட்டும் தான் தெரியும். நம்ம சாப்பிடுவோம். ஆ ஆ ஆ, கரெக்ட். ஏன்னா நாங்களே கேள்விப்பட்டதில்ல. இது வந்து நார் அப்படியே. ஆ, மருந்து இல்லை ஒன்றும் இல்லை. சரிங்க சரிங்க. அப்படியே பிளாக்காய் மாதிரி. பிளாக்காய் மாதிரி இருக்குங்களா? ஓலை மரம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு பழம் இருக்குமாம்மா, பலா பழம் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த இடத்துலையும் வியாபாரத்துக்கு பார்க்க முடியாது. இது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதான் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமாம்மா, அவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா வெளியில் இது வந்து வியாபாரத்துக்கே போகாதாமாங்க, வெளியே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே வந்தால் தாங்க தெரியும். ஆமாம், வெளியெல்லாம் எப்படி தெரியுங்க, யாருக்குமே தெரியாது. அது அதாங்க. ஆமாம் ஆமாங்க, நல்லா கேள்விப்படாத நிறையெல்லாம் இங்கே வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி குங்குமக்காய், இந்த ஓலை காய், ஓலைக்காய், ஓலை பழமங்கிறதுலாம் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நேரமாக நான் நம்மளை உழைச்சிட்டு நினைக்கிறேன். ஓ, கம்பி இருக்குங்களா? சரி, கீழே ஒரு கம்பி, மேலே ஒரு கம்பி இருக்குது. இறத்துக்குங்களா?
கடிச்சிருமா? ஒன்றும் செய்யாதீங்க, நம்மளை பார்த்து பின்னாடி ஓடுது. இவ்வளோ நேரம் உழைக்குதான் நம்மளை பார்த்து ஓடுதே. ஆள் இல்லைங்களா? ஆ, ஃபோட்டோ மட்டும் புதுசு வேலை, வீடியோ மட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடலாங்க. மண்ணில் செஞ்சதுங்களா? மரத்தில். ஆ, மரம் ஃபுல்லாகவே மரம் தான், மர வீடு. மரத்துலையே செஞ்ச வீடு. எல்லாமே இருக்குங்களா? வாழை சுருட்டிட்டு மேலே போய் நிற்குது, வாழை சுருட்டிட்டு மேலே போய் நின்று உழைக்குது. இவ்வளோ பயப்படுது நம்மளை பார்த்து. மரத்துலேயே செஞ்ச வீடுங்க அது. இதுதான் சமையல் கட்டா? சமையல் கட்டுங்க, கிச்சன். மரத்துலேயே செஞ்ச கிச்சனுங்க, அடுப்பு, விறகடுப்பு. இதுதான் இந்த கிராம மக்களோட கிச்சனுங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிற கிச்சனை பாருங்கள், ஆனால் இங்கே இருக்கிற கிச்சனை பாருங்கள். ஆ, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆமாம், ஏசியெல்லாம் வேண்டியதில்லைங்க. எதுக்கு ஏசி? இது கூட என்ன ஏசி, எல்லாமே காத்தோட்டமாக தான் இருக்குது. எல்லாமே காத்தோட்டமாக தான் இருக்குது. இது ஒரே ஒரு வீடுங்களாங்க? ஒரே வீடு தான், ஒருத்தர் இல்லை. நாய் மட்டும் நம்ம அங்கே மாதிரி பத்தடி தள்ளி நிற்கிது, வர வர பின்னாடி போயிட்டே இருக்குது நாய். அங்கே போயிடுச்சு. நம்ம நாயை பார்த்து பயப்படுறோம்னா நாய் நம்மளை பார்த்து பயப்படுது. ஓகேங்க, போலாங்க. இங்கேருந்து நாய் அங்கே போச்சு, அதுக்கு பின்னாடி மறுபடியும் போயிடுச்சு பின்னாடி. பரவாயில்ல, சவுண்டு கொடுக்குதுல்ல. ஆ, நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு சவுண்டு கொடுக்குதே. நைட்டு யானையெல்லாம் வச்சு நல்லா சவுண்டு கொடுக்கு இல்லைங்களா? பாத்ரூம்ங்களா? ஆ, ஓகே. நைட்டில் ஏதாவது யானையோ சிறுத்தை புளி இந்த மாதிரி வந்துச்சுன்னா சவுண்டு கொடுக்குங்களா? பல பசங்களையோட தூரி. சூப்பர், நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, விளையா இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம், அந்த சின்ன பையன் இருந்தால் உட்கார வச்சுருக்கலாம். சூப்பர். ஆமாம், நம்மளுக்கெல்லாம் தாங்காது. சேலையில் கட்டி விட்ருக்காங்க தூரி. ஜம்மன் இருக்குங்க, நல்லா இந்த இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம், காத்தோட்டமாக அருமையாக இருக்குது. ஆமாம், சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து நம்ம ஜாலியாக உட்காந்து விளையாண்டுருக்கலாம். இங்கேயும் கம்பிங்களா? ரொம்ப பார்த்து சின்னதாக இருக்கும் பார்த்து. இப்போ அந்த நாய் வீட்டுக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யானைங்களா? இதெல்லாம் யானை வந்தது, அது ரெண்டு நாளைக்கு மேலே வந்தது இல்லைங்களா? ஏரியாவே ஃபுல்லாக சுற்றிருக்கு, எல்லாம் யானை தட்டாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் வந்து யானை வந்து சரியான ஒரு கலாட்டை பண்ணியிருக்கேன். டெய்லியும் வருதாமாங்க, டெய்லி நைட்டு வருதாமா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற மரத்தையெல்லாம் உடச்சி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிருக்காமா. இப்போவும் இந்த காட்டுக்குள்ளே யானைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராமத்தில் யானை, புலி, சிறுத்தை இந்த மூணுமே வந்து நைட்டானால் அடிக்கடி வருமாம. மழை பெஞ்சதுனால அங்கங்கே தண்ணி நிறையா இருக்குது. வீடு டேமேஜ், ரோடு டேமேஜ், ஆனால் தண்ணி மட்டும் பிரச்சனை இல்லை. பத்திருங்க, ஒரு மாதம் தாங்கு. எல்லா காலியாக இருக்கு. பார்த்தங்க, இந்த கோழிக்கரை ஆறுலையே போன ரெண்டு வாரத்துக்கு முடி பார்த்தேன்னா ரோட்லேயே தண்ணி போச்சு. நான் அப்போ வந்தேங்க, வந்து ஆற பார்க்குறதுக்கு வந்தேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக தான் போகுது. ஆ, யானைங்களா? இதெல்லாம் யானை கொண்ட தடம்.
எல்லாம் பூந்து விளையாண்டுருக்கானுங்க. எல்லாம் யானை பூந்து விளையாண்டுருக்கு போல இருக்கேன். இது ஃபுல்லாகவே யானையோட கால் தடம். இங்கே வந்து இந்த தென்னம்பரத்தை குத்தி பயங்கரமாக பண்ணியிருக்கும் போல இருக்கேன். இதெல்லாம் யானை குத்தி கீறினதுங்க. இது கொஞ்சம் ஏமா தான் மரமே விழுந்துருக்கு, ஏதோ தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மரம். இது ஃபுல்லாகவே யானையோட கால் தடம். இது எல்லாமே யானையோட கால் தடம் இல்லைங்களா? மரத்தை சுற்றியுமே ஒரு யானை தானா இல்லை ரெண்டு மூணு யானை வந்துருக்கா? ஒன்று தாங்களா? ஒண்டி வந்து ஒண்டி வந்தால் தான் பிரச்சனை. ரெண்டு மூணு வந்தால் கூட பேசாமல் சாப்பிட்டு போயிடுவேன். யானையோட அட்டகாசம் இந்த கிராமத்தில் ரொம்ப ஜாஸ்தி போல இருக்குது. சாயங்காலம்னா வந்துடும். இங்கே யானை வந்திருக்கேன். பக்கத்துலேயே தான் வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் யானை வந்திருக்கு. பயங்கரமாக நிற்குது. கெட்டா பயங்கரமாக நிற்குது. இங்கே ரெண்டு வீடுங்களா? ரெண்டு மூணு வீடு இருக்குங்க. இதுதான் காங்கிரீட் வீடு மாதிரி தெரியுது. இது ஒன்று மட்டும் இருக்குங்களா? இது சொந்தமாக கட்டினதுங்களா? ஓ, கவர்மெண்ட் கட்டி கொடுத்தா காங்கிரீட் வீடு எதுவும் கிடையாது. ஃபாரஸ்ட். ஓ சரியா, ஃபாரஸ்ட் மூலமாக. ஓ அப்படியா? ஓ ஓ சரி. ஓ, அவர் ஃபாரஸ்ட் மூலமாக வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. கட்டியிருக்காங்க. கொஞ்சம் உள்ள எல்லாம் அப்படியே ஊறி அப்படியே தண்ணியெல்லாம் ஊறி எல்லாம் இறங்கி வச்சு. அது மண் வீடு. அந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க. எல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. பட் இருக்காங்க, குடியிருக்காங்க. இப்போ இல்லை, கண்ணா குடியிருக்காங்க. சாயங்காலம் வந்துடும். சாயங்காலம் வெளியே போயிருக்காங்க. வெளியே. அம்மா, இது உங்கள் வீடுங்களா? சரிங்க. இந்த வீடுங்களா அதுங்களா? இதுங்களா? சரி. ஓய், நாய் கிடச்சிமா? நாய் கிடச்சிங்களாம்மா? கிடைக்காதுங்க. நான் காரமலையிலேருந்து வந்திருக்கேன். இந்த கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் பேருங்க? புஷ்பாங்களா? சரி. குழந்தைங்களா? ஹாய் ஹாய் ஹாய். வீட்டுக்காரர்கள் என்ன வேலைங்கம்மாங்க? வீட்டு வேலைங்களா? கட்டட வேலைங்களா? கலவை வேலைங்களா? சிட்டல். ஆ சரி சரி. இங்கே உங்களுக்குள்ள தோட்டம் இருக்கா? இதுங்களா? கீழே இருக்கலாம். உங்கள் தோட்டம் இருக்குங்களா? ஆமாம். அவங்கவுங்க இடத்த சுற்றி தோட்டம் இருக்குங்களா? உங்களுக்கு எவ்வளோ தோட்டம் இருக்குங்க? ஒன்றரை ஏக்கர். என்ன பண்ண போட்டிருக்கீங்க தோட்டத்தில்? என்னென்ன போட்டிருக்கீங்க? டீ தான். டீ மட்டும் தானா? டீ காபி ரெண்டு தான். ஆ ஓகே. இந்த தோட்டத்தில் இருக்கிறது வருமானம் உங்களுக்கு குடும்ப செலவுக்கு ஓகேவா? கரெக்டாக இருக்கா? சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க? வருஷத்துக்கு தான் காப்பி வந்து. வருஷத்துக்கு தான் டீ வந்து. எத்தனை மாதம் போட்டி எடுப்பீங்க? வாரத்துக்கு. சரி சரி. வருமானம் வந்து குடும்பத்துக்கு பத்தாது. இது போக வெளி வேலைக்கும் போகணும். சரி. தோட்டத்தில் விளைஞ்சாலும் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சாலும் வெளியே ஒரு மூணு நாள் செய்யும். ஆ, இங்கே ஒரு மூணு நாள், வெளியே ஒரு மூணு நாள் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கட். சரி சரிங்க. சாப்பாடு செலவுக்கு சரியாக இருக்குங்களா தோட்டத்தில் இருக்குது? சரி சரி. ஒரே குழந்தைங்களா? ஒரே படிக்கிறாங்களா? இன்னும் ஸ்கூல் சேர்த்து? இன்னைக்கு ஸ்கூல் சேர்த்துல? சரி. வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் இதே ஊரா வேற எங்கேருந்து கட்டி வந்ததுங்களா? வேறு. எந்த ஊருங்க? பங்களா படிங்களா? கறிக்கு ஒரு கீழே. கறிக்கு ஒரு கீழே கேள்விப்பட்டிருக்கேன். நான் அடுத்தது அங்கே போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பங்களா படிகள் எந்த மாதிரி இருக்குமா? இதே மாதிரி தான் இருக்குங்க. ஒரு 60-70 வீடு இருக்கு. 70 வீடு இருக்குங்க. இல்லை, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க வீடுங்களா? இல்லை சொந்த வீடு தான். சொந்த வீடு தான். ஓ சரி. காட்டுக்குள்ளே இல்லை, ரோடு மேலே எல்லாம் ரோடெல்லாம் இருக்கு. எல்லாம் ரோடு பக்கத்தில். இப்போ இப்படி தான் ரோடுனா இப்படியே லைனாகவே. ஓ சரி சரி சரி. அங்கே எல்லாம் வசதிகள் எல்லாமே இருக்கு. இங்கே தான் கொஞ்சம் சிரமம். இப்போ கொஞ்சம் கஷ்டம். இந்த பஸ் வந்த நாளை மாமரத்துலேருந்து செம்மனார் வர்ற பஸ் நாள்.
சரிங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு ஒரு 4 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க. 4-5 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க. 5 மாதம் ஆயிருக்குண்ணா. 5 மாதம் ஆயிருக்குங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டம் போயிட்டு வர்றதுக்கு. சரி சரி சரிங்க, பார்த்து வரேங்க. நல்லது, பாய், டாடா டாடா டாடா. இதில் கீழே வலியிருக்கீங்களா? போயிடலாம். நான் இன்றைக்கி இந்த கிராமத்துக்கு வரும்போதே ஒருத்தர் தெரிஞ்சவங்க இல்லை. ஆனால் ஏற்கனவே வந்ததுனால சரி, யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு தான் தைரியமாக வந்தேன். கரெக்டாக நீங்கள் கிடச்சிங்க, பரவாயில்ல. மோகன் அண்ணா நீங்கள் பார்த்து ஞாபகம் இருந்துச்சு. கரெக்டாக வந்தால் அவர் நின்றுருந்தார். அவர் பையன், உங்கள் அப்பா வாங்க அவரு? ஓ, மோகனோட பையங்களை நீங்கள்? ஓஹோ, சூப்பர் சூப்பர். அவரை தான் போன டைம் பார்த்து பேசிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு வந்தேன். நான் கம்பளி விற்க வந்திருக்காப்பியா? வியாபாரத்துக்கு உள்ளே வந்துடுறாங்க, பரவாயில்ல. காய்கறி எல்லாமே வருங்களா? எங்கே, அட்டடி வரைக்கும் வந்துடுமா? இது இந்த பிக்கப்பில் எடுத்துட்டு வருவாங்களா காய்கறி? பிக்கப்பில் வந்து அட்டடி வரைக்கும் வரும். கோழித்துறை அட்டடியெலாம் வந்துரு. சரி சரி சரி, எங்கே போய் வாங்கிக்கலாம் நீங்கள். எதுங்க இதெல்லாம் யானைங்களா? ஆஹா, இது ஃபுல்லாக யானை பண்ணதா? ஃபுல்லாக சேர் மாதிரி வந்து பொண்ணு விளையாண்டு போயிடுச்சு போல இருக்கு. அங்கே இருந்து அப்படியே சாஞ்சு. இது ஃபுல்லாக எப்போ வந்ததுங்க இது? மூணு நாள் இருக்கு. மலையில் வந்தது. சரி பாருங்கள், ஃபுல்லாக யானைங்க. யானையோட காலத்தில் தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே யானை வந்து மலை இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா புகுந்து விளையாண்டு போயிருக்குதுங்க. வேறு யானையோட சாணம், யானை சாணம் தெரியுதுங்களா? மண் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறக்கேன். இங்கே இருக்குது, இங்கேயும் பாருங்கள் யானை சாணம் இருக்குது பாருங்க. யானை சாணம் அது. இது அதோட கால் தடம். இங்கே வந்து இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கும் போல இருக்கேன். இறங்கும் போது கீழே வந்து மலை ஈரத்தில் கீழே சேர் மாதிரி பண்ணிட்டு போயிருக்கேன். நல்லா புகுந்து விளையாண்டு கீழே உளுந்து உருண்டு பிறண்டு போயிருக்கும் போல இருக்குங்க. எத்தனை யானை வந்திருக்கீங்க? ஒன்னே ஒண்ணுதாங்களா? ஒன்னே இவ்வளோ அட்டகாசமா? இப்படியே மேலே வந்திருக்கு. இங்கே மேலே வந்திருக்கு. மேலே வந்து இந்த பாறைகளை வந்து வச்சுருக்கா. இதில் மேலே போச்சுங்களா? இந்த இங்கே வந்துட்டு இங்கே பாறைகள்லாம் தேய்ச்சிட்டு இதில் மேலே போயிடுச்சு. ஆனால் நைட்டெல்லாம் இது இந்த வழியிலே வர முடியாது. ஒரு நிமிஷங்க, இங்கே வியாபாரத்துக்கு ஒருத்தர் கம்பளி எடுத்து வந்திருக்காரு. இது வந்து யானை ஏறின தடம். சரி போகலாங்க. ஒரு
இப்போ இந்த வழியில் தான் நம்ம மேலே போனோம் இல்லைங்களா. இதில் இதில் வந்து மேலே இறங்கி போனோம், மேலே போனோம். இப்போ நம்ம வந்து கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற ரெண்டு கிராமத்தை பார்த்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இந்த வழியில் வந்து இங்கேருந்து இந்த மண் ரோட்டில் நம்ம மேலே போய் பார்த்து முடிச்சுட்டு மேலே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே போய் இந்த மலையோட டாப்பு வரைக்கும் போயிட்டு இங்கே இருக்கிற சில வீடுகளையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போது இந்த வழியை ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் அட்டடி அப்படிங்கிற கிராமத்தோட முழு ஏரியா. இதோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க போகிறேங்க. இந்த கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற ரெண்டு கிராமங்களோட வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இது குடிக்கிற தண்ணிங்களா? குடிக்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாம். இதுதான் இந்த கிராமத்து மக்கள்லாம் குடிக்கிற தண்ணி. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்க பார்க்கலாம். அப்படியே இங்க வருது, இங்க வந்து கீழே வந்து அந்த ஆத்துக்கு போய் சேர்ந்துருது, பெரிய ஆத்துக்கு போய் சேர்ந்துருது. நான் அப்படியே திரும்பலைங்கண்ணா. இந்த அண்ணாவோட பேர் வந்து சரவணன். உங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களை பற்றி? ஆமாம், தோட்டத்து வேலை வேறு இஸ்டேட் வேலை எல்லாமே செய்வோம். ஏதாவது வேலைன்னா கூப்பிடுவாங்க, போயிடுவாங்க. போயிடுவீங்க? ஓகே. இன்னொரு பென்சிங் வேலை எல்லாமே தெளிவில் தெரியும், போக வேண்டியதான். ஆமாம், ஓகே. உங்கள் பேர் வந்து சரவணன். சரவணன், ஓகே. இன்றைக்கி இந்த சரவணன் அப்படிங்கிற என் நண்பர் தான் என்னை வந்து இந்த அட்டடி அப்படிங்கிற கிராமத்தை ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சார். இந்த வீடியோவே வந்து சரவணன் அப்படிங்கிற இந்த நண்பர்னால் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே எனக்கு அமைஞ்சதுங்க. இவருக்கு என்னோடய சேனல் சார்பாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த நண்பருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. ஆ சரி, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர், தேங்க்யூ.